அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வானம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ அகழாய்வுகள் நடந்திருக்குங்க எத்தனையோ தொல்பொருட்கள் வந்து இந்த அகழாய்வில் கிடச்சிருக்கு ஆனால் கீழடிக்கு மட்டும் ஏன் இத்தனை முக்கியத்துவம் அப்படி என்ன கிடச்சிருக்கு அப்படி என்ன தெரிந்துவிட்டது இந்த சிவந்த மண்ணில் ஏன் இத்தனை தடைகள் இவ்வளவு போராட்டங்கள் தமிழர்கள் நாம் பெருமையோடு கொண்டாட கீழில் கிடைத்த செய்திதான் என்ன என்பது பற்றிய பதிவு தான் இது ஒவ்வொரு தமிழரும் உற்று நோக்க வேண்டிய காணொலி இது சிறப்பான தரமான சம்பவங்களை வந்து பகிரப்போகிறேன் இறுதி வரை பாருங்கள் நண்பர்களே சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் தென்னந்தோப்பாக இருந்த இடம் வறட்சியின் காரணமாக நாளடைவில் செங்கல் சூலையாக மாறியதுங்க செங்கல் சுலைக்கு மணல் எடுப்பதற்காக தோண்டப்பட்ட போதுதான் முதன் முதலாக செங்கல் சுவர் ஒன்று வந்து தென்பட்டதாக சொல்கிறாங்க அதன் பிறகு தான் மத்திய தொழில்துறை வந்து அகழாய்வு செய்தது அந்த ஆராய்ச்சியில் தான் வந்து பழந்தமிழர்கள் வாழ்ந்த நகர அமைப்பும் உரை கிணறு செங்கல் சுவர் எலும்புகள் என பலவும் கண்டறியப்பட்டது கீழடி காலத்தில் உலகம் எப்படி இருந்தது தெரியுமா நண்பர்களே சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கிமு அறநூறுகளில் கீழடியில் தமிழர் நாகரிகம் உச்சம் பெற்று இருந்த அதே காலகட்டத்தில் தான் உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் என்ன நடந்து கொண்டிருந்தது அப்போது புத்தர் பிறக்கவில்லை அஜந்தா குகைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கவில்லை இது பற்றி அறிய காலச்சக்கரம் சற்று பின்னோக்கி சுழலத்தான் வேண்டும் கிமு எழுநூறுல ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் இரும்பு பயன்பாடு தொடங்கியது ஸ்காட்லாண்டில் அதே மாதிரி இரும்பு ஆயுதங்களும் விவசாய கருவிகளும் உருவாக்கப்பட்டன கிமு அறுநூத்தி அறுபதுல ஜப்பானின் முதல் பேரரசராக ஜிம்மு முடிசூட்டு கொண்டார் கிமு அறநூற்றி ஐம்பதில் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதிகளில் இதே இரும்பு வந்து பயன்பாடு தொடங்கப்பட்டது கிமு அறநூற்றி நாலில் பாபிலோனின் அரசராக இரண்டாம் நபுசன் நசீர் பதவியேற்றார் எகிப்தின் மீது படையெடுத்து தோற்றும் போனார் இவர் காலத்தில் தான் பாபிலோனின் தொங்கும் தோட்டம் உருவாக்கப்பட்டதாக ஒரு வரலாற்று கதை உண்டுங்க கிமு அறநூறில் இந்தியாவின் வடக்கு பகுதியில் தான் பதினாறு நாடுகள் வந்து ஒன்றிணைத்து மகாஜனபத ஆரிய அரசுகள் தோன்றி ஆட்சி செய்து வந்துள்ளதாக ஒரு தகவல் சொல்லுது இதே ஆண்டில் தான் சீனாவில் முதன் முதலாக இரும்பு பயன்பாடு தொடங்கியது விவசாயத்திற்கும் போருக்கும் இரும்பு கருவிகள் வந்து உபயோகிக்க தொடங்கினர் கிமு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் கிரேக்கத்தில் பிதாகரஸ் பிறந்தார் கிமு ஐநூற்றி அறுபத்தி மூணில் கௌதம புத்தர் வந்து லும்பினியில் பிறந்தார் கிமு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் சீனாவில் கன்ஃபியூசியஸ் பிறந்தார் கிமு ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதில் நம்ம இப்போ படிக்கிற ஈசாப் கதைகள் எழுதப்பட்டது கிமு ஐநூற்றி முப்பத்தி எட்டில் பேரரசர் சைர சிந்து சமவெளியை தாண்டி இந்தியாவின் பல பகுதிகளையும் ஆசியாவின் பெரும் பகுதியையும் கைப்பற்றி பாரசீக பேரரசை விரிவுபடுத்தினார் அப்படின்றது வரலாற்றில் வந்து பதிவு செய்யப்பட்டது இதை பற்றி இப்போ ஏன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா மற்ற இனங்கள் தங்களுக்குன்னு நாடுகளை தேடி அலைஞ்சு கொண்டிருக்கையில் நம்ம தமிழர் இனம் மட்டும் தனக்கின ஒரு மொழி நாகரிகம் தொன்மை வேளாண் அறிவு அறிவியல் அறிவு பெற்று தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு நம்ம கேட்குறது க்கே உலகத் தமிழர் அனைவருமே பெருமப்பட்டுக் கொள்ளலாங்க சரி இப்ப நம்ம கீழடி அகலாய்வில் தெரிந்தது என்ன என்று பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் சிந்து சமவெளி அகழாய்வில் முத்துக்கள் கிடைத்தன தமிழகத்தில் சில நதிகளில் முத்துக்கள் வந் முத்துக்குளித்தல் வந்து காலங்காலமாக நடைபெற்று வருகிறது அதனால் சிந்து சமவெளிக்கும் தமிழகத்துக்கும் நெருக்கமான பந்தம் இருக்கலாம் வைகை தாமிரபரணி நதிக்கரைகளை வந்து அகழாய்வு செய்து பார்த்தால் புதிய வரலாறு பிறக்கக்கூடும் என்று அப்போதே சொன்னவர் யாருன்னா இந்திய தொல்லியல் துறை நிறுவனத்தின் தலைமை இயக்குநராக இருந்த கே என் தீட்சித் அவர்கள் அப்படி என்னதான் கீழடி அகழாய்வில் கிடச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா தங்கம் கண்ணாடி மணிகள் உள்ளூர் வெளி மாநில மணிகள் கிடைத்திருப்பதால் வளமையான அணிகலன்களை வந்து பயன்படுத்தும் பழக்கங்களை வந்து கொண்டிருந்தார்கள் என ஆய்வு முடிவுகள் சொல்லுது எழுபது எலும்பு துண்டுகள் கிடைச்சிருக்கிறது அதில் வந்து பசு திமிழ் காளை ஆடு ஆகியவற்றின் எலும்புகள் என்பதால் கீழடியில் வாழ்ந்த மக்கள் வந்து கால்நடைகளை பயன்படுத்தி வேளாண்மை செய்திருக்கலாம் என ஒரு ஆய்வுகள் வந்து தெரிவிக்குது கீழடியில் கிடைத்த ஓடுகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் உள்ளன அதில் வந்து ஆத குவிரன் என முழுமையடையாத பெயர்களும் அடக்கம் இதிலிருந்து மக்கள் கல்வியறிவுடன் இருந்திருக்கிறார்கள் என்பதும் அறிய முடியுதுங்க இங்கு கண்டறியப்பட்ட மண் பொருட்கள் வந்து வட இந்தியாவின் சிந்து சமவெளி நாகரிகமும் வைகை நதியின் நாகரிகமும் ஒரே காலகட்டம் என்பதை தெரிவிக்குதுங்க தமிழர்களின் கண்டுபிடிப்புகளிலேயே முக்கியமானதாக கருதப்படும் கரி மற்றும் ஹேமடைட்டை பயன்படுத்தி கருப்பு சிவப்பு நிற பானைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பு இந்தியாவின் பூர்வக்குடி மக்கள் தமிழினத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தி நான்கு திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ்தான் என்கிறார் கார்டுவெல் இன்றைக்கும் ஒடிசாவில் வாழும் பழங்குடி மக்கள் பேசும் மொழியில் வந்து நாற்பது சதவீதம் சொற்கள் வந்து தமிழ் தான் கீழடியில் ஆராய்ச்சி எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் முதலில் ஆராய்ச்சி செய்வதற்கு கீழடியை பாதுகாக்க வேண்டும் சங்ககால வாழ்விடங்களின் தடயங்களும் எச்சங்களும் அதிகம் காணப்படும் பகுதி கீழடி எனவே கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள ஐந்து கிராமங்களை சங்ககால வாழ்விட பகுதியாக அரசு அறிவிக்க வேண்டும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்னென்னா இந்த ஆண்டில் கீழடியில் ஏழாம் கட்ட அகழாய்வு வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது கீழடியை தங்கள் தாய்மடியாக ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள் பல இனங்கள் நாடோடியாக வாழ்ந்தப்பவே நாம் மிகப்பெரிய நாகரிக அறிவியல் வளர்ச்சியோடு வாழ்ந்திருக்கிறோங்க ஆனால் தொடர்ந்து நடைபெற்று வந்த ஆரிய திராவிட படையெடுப்புகளால் நாம் பல தொழில்நுட்பங்களை இழந்து மற்றவங்க கிட்ட கையேந்தும் நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம் என்பதுதான் வேதனை அளிக்கும் உண்மை இப்படி நாம் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்க தமிழர்களை நாம் தமிழர்களாக ஒன்றிணைவோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி